எந்த பத்திரத்தையும் கொண்டு போக முடியாது, எந்த பேலன்ஸையும் கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு போய் அங்கே வச்சுக்க முடியாது. வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. வச்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் செல்வந்தன் அல்லாஹுவை அதிகம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையிலே இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய் என்பதை பற்றி கேட்கப்படும். வலா துபர் தபீரா இன்னல் முபதிரீன் கானு இஹ்வான ஷயாதீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. சூரா பனி இஸ்ராயில படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஏய் காசு வந்துருச்சுன்னு வீண் விரயம் பண்ணாத. 100,00,000 ரூபாய்க்கு மஹால் பிடிச்சி கல்யாணம் பண்ணுவார். எப்படி பள்ளிவாசல்ல கல்யாணம் பண்ணலாம், வீட்டில் விருந்து கொடுங்க, முஸ்லீம்களுடைய இடங்களில் கொடுங்க, எல்லாரும் வருவாங்க, எனக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ரு வலீமத்தின் யுதா இலைஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. ஏழைகள் விடப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்படுகிற விருந்தே மோசமான விருந்து. சொல்றாங்களா இல்லையா? நீங்க 5-star ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா சாதாரண ஏழை அங்க வர முடியுமா? வருவானா? வலா துபதிரு தபதீரா, விரயம் பண்ணாத, வீண் விரயம் செய்யாது, அளவுக்கு மீறி செலவழிக்காது. எங்க வசதிக்கு ஏற்ப நாங்க விருந்து போடுவோம். எப்படி? எங்க வசதிக்கு ஏற்ப நாங்க விருந்து போடுவோம். ஒருத்தர் அப்படித்தான், ஒரு ஊர்ல கல்யாணத்துல என்ன செஞ்சாருன்னு சொன்னா, எவ்வளவோ சொன்னாங்க அறிஞர்கள், மக்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னுடைய கெப்பாசிட்டிங்க, என்ன என்னுடைய கெப்பாசிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு அந்த ஊர் ஃபுல்லா விருந்து போட்டாருங்க. 11 மணிக்கு மாட்டு வண்டியில தேக்சா நெய்சோறு பிரியாணி தால்ச்சாவெல்லாம் ஏத்துக்கிட்டா 3 மணிக்கு தான் காலியா சுத்தும் சுத்தும் சுத்தி. என்ன ஆனிச்சு? அடுத்த வருஷமே ரோட்டுக்கு வந்துட்டார். என்னங்க அடுத்த வருஷமே? எல்லாம் ரோட்டுக்கு வந்து பசித்தவர்களுக்கு உணவளி, நீ பணக்காரன் என்பதை காட்டுவதற்காக உணவளிக்காது. புரிஞ்சுச்சா வித்தியாசம்? புரிஞ்சுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவளியுங்கள், சலாம் சொல்லுங்கள், இரவிலே எழுந்து தொழுங்கள், சொர்க்கத்துக்கு ரொம்ப நிம்மதியா போலாம். பசித்தவனுக்கு கொடுக்க மாட்டான், பெருமைக்கு காட்டுவான். என்னுடைய விருந்துல எத்தனை வெரைட்டிஸ் பார்த்தீங்களா? எதுக்கு? நான் இவன் பணக்காரங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்கணுமா? அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தூதர் ஹபீப் நம்முடைய உயிரை விட நமக்கு மேலானவர். நம் தாய் தந்தை சொத்து செல்வம் நாமெல்லாம் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த ஹபீப், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்றாங்க பாருங்க. என்னங்க கல்யாணம் பண்றாங்க? யாருடைய நிக்காகுங்க? யாரு நிக்காகு? கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. உலகத்துக்கெல்லாம் தலைவர், அனைத்து படைப்பினங்களுக்கும் தலைவர், அல்லாஹ் விடத்திலே அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. முன்னோரிலும் சரி பின்னோரிலும் சரி அந்த நபி திருமணம் முடிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கத்து கொடுக்குறாங்க பாருங்க வாழ்க்கையில. கல்யாணம் பண்ணியாச்சு, இப்ப வலிமா கொடுக்கணும். என்ன செய்யணும்? வலிமா கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிப்ல இஷாக்கு வரும்பொழுது அவங்கவுங்க வீட்டில் இருக்கோ, அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கினாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கங்கிறாங்க. ரசுல்லாவுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் விரிஞ்சு கொண்டு வந்தாங்க. ஒரு சஹாபி கொஞ்சம் குழச்ச மாவு நெய் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொண்டு வந்தார், தேன் ஊற்றி கொண்டு வந்தார். இன்னொரு சஹாபி கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொண்டு வந்தார், அவர் கொஞ்சம் ரொட்டி துண்டை கொண்டு வந்தார், இவர் கொஞ்சம் கொண்டு வந்தார். எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. வந்தவன் நினைச்சாங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை பிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்குறாங்க. சுப்ராவை விரிச்சு பிரிச்சு வச்சுட்டு உங்களுடைய நபியுடைய வலிமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் நபியுடைய வலிமா சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பறக்கிறது பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். என்னங்க பிரஸ்டிஜ்?
நான் சின்ன இடத்துல விருந்து கொடுத்தா என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். பிரஸ்டீஜ் அப்ப என்ன அதுக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஏதோ ஒண்ணு என்னுடைய ஒரு கெப்பாசிட்டி, நான் என்ன என்னுடைய தகுதி, என்ன தகுதி உனக்கு, உனக்கு நீ தகுதி வேண்டும் என்று நினைத்தால் உன்னை அல்லாஹ் செருப்பை விட கேவலமாக்கிடுவோம். புரிஞ்சு, உங்களால் உங்களுக்கு தகுதி வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தகுதியை அடைய நினைத்தால் செருப்பை விட அல்லாஹ் கேவலமாக்கி காட்டுவான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டு சென்று கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் உங்களை வைப்பான், சொர்க்கத்திலே கராமத் என்ற ஆடையை கொடுப்பான். அதாங்க கண்ணியம், அதுதான் கண்ணியம். இந்த உலகத்துல டிகிரி முன்னாடி பின்னாடி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மோத்தா போகும்போது முஃப்தி சாப் போறாருன்னா சொல்லுவாங்க, மோத்தா போய் போகும்பொழுது என்ன என்ன போகுதுன்னு சொல்லுவாங்க, ஜனாசா போகுதுங்கன்னு சொல்லுவாங்க. முஃப்தி சாப் போறாருன்னா சொல்லுவாங்க, இன்ஜினியர் போறாருன்னா சொல்லுவாங்க, ஜனாசா போ முடிஞ்சு போச்சு, எல்லா பட்டமும் முடிஞ்சு போச்சு. இல்லாம يوم لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم அந்த நாளையில் பணமோ பொருளோ பிள்ளைகளோ பலனளிக்க மாட்டார்கள். சலாமத்தான உள்ளத்தோடு யார் வந்தானோ அவன்தான் அங்கே தப்பிப்பான். அவன் முஃப்தியா இருந்தா என்ன, இன்ஜினியரா இருந்தா என்ன, ஆலிமா இருந்தா என்ன, டாக்டரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, கல்பு சலாமத்தா இருந்துச்சா, இந்த கல்புல அல்லாஹ் இருந்தானா, தௌஹீத் இருந்துச்சா, ஈமான் இருந்துச்சா, ஷிர்கு குஃப்ரு நிஃபாக்கு தயவஞ்சகத்தனம் முகஸ்துதி பெருமை கர்வம் இதெல்லாம் இல்லாம சுத்தமா இருந்துச்சா உனக்கு நீ சக்சஸ். அப்ப அல்லாஹ்க்கு சுக்ரு செய்ய பழகணும். சில நேரங்களில் இப்படியும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் இந்த அடியான எக்ஸாம் பண்ணுவான். சில பேர் மேல அல்லாஹ் கொஞ்சம் விசேஷமா அன்பு வச்சிருவான். எப்படி, இதை புரியணும். யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவங்க விளங்கிக்குங்க, அல்லாஹு தலா நம்ம மேல ரொம்ப ஸ்பெஷல் முஹப்பத் வச்சிருக்கான்னு சொல்லி. புரியுதா, புரியுதா? யார் ஏழைகளா இருக்கிறீங்களோ, யார் ஏழைகளாக இருக்கிறோமோ அவங்க விளங்கிக்குங்க, நாம் விளங்கிக் கொள்வோம், அல்லாஹ் நம்ம மேல ஸ்பெஷல் முஹப்பத் வச்சிருக்கிறான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முஹப்பத் வச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம நபி அப்படித்தான் சொல்றாங்க, அஷத்துன்னாசி பலா அன்னல் அம்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் ஃபல் அம்சல். இந்த துன்யால ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நபிமார்கள், அடுத்து அவங்களை போல நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், அடுத்து அவங்கள போல, அடுத்து அவங்கள போல. உன்னை அல்லாஹ் ரொம்ப நெருக்கிக்க விரும்பினான்னு சொன்னா கொடுப்பான். உனக்கு துன்யால அல்லாஹ் விசாரணைய லேசாக்கிட்டு சீக்கிரமா போய் சொர்க்கத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணும், அங்க ஹூரோட நீ என்ஜாய் பண்ணணும்னு விரும்பிட்டா அல்லாஹ் துன்யால கொஞ்சம் சுருக்கி கொடுப்பான், சபர் பண்ணிக்க. அகர் ஃபகீர் ஹே தோ சபர் சீக்கோ, அகர் மால்தார் ஹே தோ சுக்ர் சீக்கோ. செல்வந்தனாக இருக்கும்போது நன்றி செலுத்த பழகிக்கொள், நன்றி செலுத்த தெரிந்து கொள். ஏழையாக இருக்கும்போது சபுரு செய்ய தெரிஞ்சுக்க. அல்லாஹ் போதுமானவன். உனக்கு கீழ் உள்ளவங்களை பாரு. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பெருநாள் சொல்லுக, நோன்பு பெருநாள், எவ்வளவு விசேஷமான பெருநாள் முஸ்லிம்களுக்கு. அன்னைக்கு நைட்லாம் அழுகிறார், ஏன்னா பெரும்பாலும் நல்லவர்களை மக்களுக்கு தெரியறது கிடையாது. சில பேர் இருப்பாங்க பகட்டு மக்கள் பந்தா பண்ணிப்பாங்க, சில நல்லவர்கள் இருக்காங்களே அவங்கள மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, யாரை பற்றி மக்களுக்கு தெரியவில்லையோ, யார் சென்றால் மக்கள் அவரை சுட்டி காட்டுவதில்லையோ, அப்படிப்பட்டவருக்கு அப்படிப்பட்டவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. இடையில ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறேன், அப்புறம் இந்த சம்பவத்தை தொடர்றேன். ஒருத்தர் வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படி போறாரு. சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அதோ போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் தெரியுமே அவரை, அப்படியா, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அவரை பத்தி. அவரா, யார்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க அவரு,
சொல்றாங்களா இல்லையா? அந்த வீட்டில் சம்பந்தம் கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதனால? பங்களா காடியை பார்த்துட்டு, பங்களா காடியை பார்த்துட்டு அங்கே சம்பந்தம் கிடைச்சா நல்லா இருக்கும். பார்க்க தான் பங்களா, உள்ளார நரகம். காசுக்காக மனம் முடித்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில தான் ஜிம்கானா சொல்லுவாங்களா இல்லையா? பாகர்மே ஷேர்வானி, அந்தர்மே பரேஷானி. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க வாணியம்பாடியில், பாகர்மே மினுக்கடி, அந்தர்மே புழுக்கடி அப்படிம்பாங்க. வெளியில பார்த்தா ரொம்ப ஜிம்கானாவா இருக்கு, உள்ளார பார்த்தா வெந்துகிட்டு இருக்கு. உள்ளார பார்த்தா வெந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேரு பணக்கார விடுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவனுக்கு பல இடத்துல தொடர்பு இருக்கும், அசிங்கமா இருப்பான், குடிப்பான், வந்து அடிப்பான், ஏசுவான், இந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை, அப்படியே செத்து செத்து ஒவ்வொரு நாளும் நொந்து நொந்து செத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால நீங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ள தான் வேணும்னு தயவு செய்து தேடிடாதீங்க. முஸ்லிமான குணமுள்ள மாப்பிள்ளையை தேடுங்க, பணத்தோட கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணக்காரன் என்று தேடாதீர்கள், உங்களுடைய பெண்ணுக்கு பொருத்தமான மணமகனை தேடுங்கள். முதலிலே குணத்திலே, மார்க்க பற்றிலே தேடுங்கள். பணத்துல நம்ம தகுதியில இருக்கணும், படிப்புல என் பொன் தகுதியில இருக்கணும்னு தேடுனீங்க, அதுக்கப்புறமா வர்றது அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்ல விரும்புற விஷயத்த சொன்னேன். அப்ப இவரா யார்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னா, இவர் யார கூட்டிட்டு போய் இவருக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இவர் ஒரு சபையில வந்துட்டா இவரை முன்னாடி உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி அப்படின்ற. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் போறாரு, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அதை பாருங்க அவரை பத்தி தெரியுமான்னு. அவரா? யார சொல்லல, அவரா? அவர் பொண்ணு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? அவர் ஏதாவது யாரையாவது கூட்டிட்டு வந்து சிபாரிசு செய்ய யாராவது ஏத்துப்பாங்களா? அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க யார சொல்லல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப போனாருங்க இவரு, இவர் ஒரு ஆள், இவரு ஒரு ஆள், முன்னாடி போனாரே ஒருத்தர், அவரை மாதிரி இந்த உலகம் நிரம்ப மக்கள் இருப்பதை விட அல்லாஹ் இடத்துல இந்த ஒருவர் சிறப்பானவர், சிறப்பிற்குரியவர். மக்களை அவர்களுடைய மார்க்க பற்றை கொண்டும் நற்குணத்தை கொண்டும் மரியாதை செய்ய பழகிக் கொள்ளுங்கள். மக்களை பணத்துக்காக, அவர்களுடைய பரம்பரைக்காக, அவர்களுடைய கௌரவத்திற்காக, அவர்களுடைய அதிகாரத்திற்காக மரியாதை செய்ய பழகாதீர்கள். காசு இருந்தா ஒரு மாதிரி, காசு இல்லாதவனை பார்த்தா ஒரு மாதிரி, வேணாம் இந்த ரெண்டு நிலைப்பாடு. மக்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய பண்பாட்டுக்காக, குணத்திற்காக, அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக, இறையச்சத்திற்காக கொடுத்து பழகுங்கள். காசு உள்ளவனை பார்த்தா இழிச்சுக்கிட்டு பேசுறது, ஏழைய பார்த்தா சுழிச்சுக்கிட்டு பேசுறது வேணாம். சரி வாங்க சொன்னமா. இப்ப இந்த இமாம் சாதியை பத்தி சொன்னோம். இமாம் சாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி பெருநாள். ஆனா நிலைமை என்ன, மேல போட்டுக்கிற சட்டையை துவைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. அதை கழட்டி துவைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. அவ்வளவு கிட்ட பிழிஞ்சு பிஞ்சு போன ட்ரெஸ், காலில் செருப்பும் கிடையாது. சுபுகு தெழுக இருட்டோட இருட்டா போயிட்டு வந்துடலாம், பெருநாள் தொழுவு போகணுமே, போய் சப்புல நிக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எந்த நிலைமையில வச்சானோ அது அல்லாஹ்வுக்கு திருப்தி கொள்வோம்னு சொல்லிட்டு இருந்தா மனசுல ஒரு கவலை. அப்படியே போய் ஒரு ஓரமா போய் தொழுதுட்டு எல்லாரும் போன உடனே போவோம். எப்படி எல்லாரும் முசாபா கொடுக்க வருவாங்க, இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ல இருந்தா என்ன, நம்ம பாப்பா இறக்கப்படுவாங்கல்ல, அதனால வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தொழுதுட்டு கடைசியா போவோம்னு சொல்லி அவர் வெளியே வரும் பொழுது அப்போ ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அந்த ஈதுகா மைதானத்தினுடைய வாசலில் இருந்து ஏழை ஒருவன் இரண்டு கால்களும் இல்லாமல் தவழ்ந்து கொண்டு செல்வதை, இரண்டு கால்களும் இல்லாம தேய்ச்சிக்கிட்டு போறதை பாக்குறாங்க. உடனே சுஜூதில் அழுதுட்டு விழுந்துறாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, செருப்பு இல்லைன்னு நான் குறப்பட்டுக்கிட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் கால் இல்லாம போறாங்களே, எனக்கு நீ காலை கொடுத்தாயே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திஃபார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பு இல்லை அப்படின்னு நான் நைட்ல ராத்திரியில கவலைப்பட்டேனே,
இன்னைக்கு ரெண்டு காலும் இல்லாத ஒருத்தன் தொழுதுட்டு போறானே, உனக்கு முன்னாடி சுஜூது செஞ்சுட்டு போறானே. சொல்றாங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க, பங்களாவை பார்க்காதீங்க, காரியில போறவனை பார்க்காதீங்க, ஏழையை பாருங்க. உங்களை விட இந்த செல்வத்திலே குறைந்தவர்களை பார். அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு பார்க்கறதுக்கு சுகமான கண்ணை கொடுத்திருக்கிறானே. பணக்காரன் தினைக்கு மருந்து சாப்பிட்றான், 1000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு. நீ நிம்மதியாக நல்லா சாப்பிட்ற எதை பிரியப்பட்டாலும் யோசிச்சு பாரு, அவனால் முடியுமா அது? நீ ராத்திரியில் தூங்கும்போது பயமே இல்லாமல் கதவை திறந்து போட்டுட்டு கூட நீ தூங்கலாம், அவனால் கதவை பூட்டினா கூட அவனுக்கு தூக்கம் வராது. கதவை பூட்டினா கூட அவனுக்கு தூக்கம் வராது, நீ நிம்மதியாக தூங்கலாம். நீ பயப்படவே வேண்டியது இல்ல, இன்கம் டாக்ஸ் காரன் வருவான், சேல் டாக்ஸ் காரன் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், செக் பண்ணுவான், எந்த பயமும் உனக்கு கிடையாது. அவனுக்கு எல்லா பயமும் இல்ல, மாஷா அல்லாஹ். யார் கரெக்டா நடக்கிறாங்களோ அவங்கள பத்தி பிரச்சனை கிடையாது, அவங்கள பத்தி பேச புரியுதா உங்களுக்கு? அப்ப வறுமையில் அல்லாஹ் வைத்தால் அதனால நினைச்சிட வேணாம், அல்லாஹ் கை விட்டுட்டான்னு சொல்லிட்டு. அல்லாஹு தஆலா ஸ்பெஷலா கொஞ்சம் முஹப்பத்து வச்சான்னு சொன்னா கொஞ்சம் அப்படி போட்டு எடுப்பான். எதுக்கு? மறுமையில ஹை குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே முன்னோர் பின்னோர் எல்லோரிலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யாருங்க? யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மௌத்தா போகும்போது 30 சா அநேகமாக ஏறக்குறைய ஒரு 30 மரக்கா கோதுமை வாங்கினதுனால அவங்களுடைய கேடயம், இரும்பு கவசம், கேடயம் ஒரு யகூதி இடத்திலே அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கீழே போத்திக்கிற 8 முளை ஒரு துணியும் மேலே போத்திக்கிற 4 முளை துணியும் இவ்வளவுதான் அவங்களுடைய துன்யாவுடைய சொத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் அவங்க பயன்படுத்தின கத்தி இதுதாங்க. வீடு என்ன தேவன், என்ன வீடு? பேரித்தங்கர கீற்றுகளால் அடைக்கப்பட்ட தட்டி வீடு, கீழே மணல் அப்படியே பரப்பி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் சில நேரங்களில் பாய் கிடைச்சிச்சுன்னா அந்த பாயில படுத்து தூங்குவாங்க, இல்லைன்னா அந்த மண்ணிலே படுத்து தூங்குவாங்க. யாருங்க இவங்க? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழையா வச்சிருந்தா அல்லாஹ் நம்மளை விசேஷமா நேசிக்கிறான். யாரா எனக்கு சப்ர கொடு, நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன், யார்கிட்டையும் என் சேவையை கேட்க மாட்டேன், உன்னை தவிர நீ எனக்கு கொடு. சுலைமானுக்கு கொடுத்தவனே, அய்யூபுக்கு கொடுத்தவனே, தாவூதுக்கு கொடுத்தவனே, அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு கொடு, ஹலாலா எனக்கு கொடு, ஹலாலா எனக்கு என் சேவையை நீ நிறைவேற்றி கொடு. யார்கிட்ட கேட்கணும்? ரப்பிட்ட கேட்டு பழகிட்டோம்னு சொன்னா அதுல வரும் பாருங்க மஜா. கைபி மதத் உமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் அனுப்புவான், நீ கவலையே படாத. எப்படி உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தனை அனுப்புவான் அல்லாஹு தஆலா, நீ கவலையே படாத. எத்திற்குரியவர்களே, சிலர் நினைப்பதை போன்று ஏழ்மை என்பது ஒரு தற்சிறிய நிலை, அது உலகத்துல அது வந்து அல்லாஹ் யார கை விட்டுட்டானோ அவங்க நிலைமை நினைச்சிட வேணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சபர், இந்த சபர் எவ்வளவு காலத்துக்குங்க? ஒரு அற்ப காலம். செல்வந்தனும் மௌத்தாதான் போக போறான், நமக்கு மௌத்துதான் வரப்போகுது. அதிகபட்சமா என்ன வந்துருந்த துன்யால உனக்கு கபருல சின்ன இடம், நீ பணக்கார அதனால உனக்கு கபருலையும் மங்களாவா இருக்கு. நீ ஏழை ஆனால் பொறுமையோடு தவக்குலோடு ஈமானோடு அமலோடு வந்தால் அல்லாஹ் கபருக்கு சொல்லுவான், கண்ணெட்டும் தூரமெல்லாம் நீ விசாலமாகிக்கொள், சொர்க்கத்தின் விரிப்புகள் விரிக்கப்படும்.
எங்க வேணாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரா நிசால, ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض, உங்களில் சிலருக்கு சிலரை விட அல்லாஹ்மே செல்வத்தை கொடுத்திருப்பதை பார்த்து ஏழைகளை ஏங்காதீங்க, நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஏங்காத. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அது அவனுக்கு சோதனை. உனக்கு அல்லாஹ் கொடுக்கல, அது ஒரு சோதனை. உனக்கு என்ன கட்டளை அதை பாரு. ஹராமிலே தேடிவிட வேண்டாம் செல்வத்தை. இரண்டாவது விஷயம் என்ன, இந்த வறுமையை எப்படிடா போக்குறதுன்னு சொல்லி குறுக்கு வழியில போயிடாத, மாட்டிப்ப. புரியுதா? எப்படி செல்வந்தன் செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகு ஹராமில் செலவழிச்சா, வீண் விரயத்தில் செலவழிச்சா, இந்த ஆயத்தை சொன்ன இடையில விட்டுட்டோம், வீண் விரயம் செய்யாத ஓதி காட்டணும். வீண் விரயத்தை செய்யாத, செஞ்சா நீ சைத்தானுடைய சகோதரனா போயிடுவ, சைத்தான் அல்லாவை மறுத்தவன் காஃபிர் ஆயிடுவ, நீனும் அப்படி ஆயிடுவோம். பாருங்க, நீங்க வீண் விரயம் செய்யக்கூடியவருடைய முடிவெல்லாம் காஃபிர் ஆயிடுவான். யாரு செல்வத்தை அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்யறாங்களோ அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் குஃபுர், இறை நிராகரிப்புக்கு போயிடுவாங்க. இறை நிராகரிப்புக்கு சென்று விடுவார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப என்ன, வறுமையில் இருந்தோம்னு சொன்னா ஹலாலா உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். வணக்க வழிபாட்டை பாதிக்காமல் கஷ்டப்படாமல் எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். ஹலாலா உழைங்க, உழைக்கிறதுல கேவலப்பட